शरदिन्दु न भावहीन आम भाव शरदिन्दु सुंदर रुचि एतसि सामे गिरां देवी अपहृत्य तमः संततम् अर्थान अखिलान् प्रकाशयतु गिरां देवी अपहृत्य अखिलान् अखिलान् प्रकाशयतु उन्मादहाङ्ग्रोरु विचारण आरमिक्रारे प्रशमोदयः संधिः शबलता चेति सर्वे रसनात् रसाहानु सोन्नर पोनदरो विच इस रस ध्वनि मात्रम इल्ल भाव ध्वनि उंडु रसाभास ध्वनि भावाभास ध्वनि भाव शांति ध्वनि भाव उदय ध्वनि भाव संधि ध्वनि भाव शबलता ध्वनि அப்படிங்கிறது எட்டு வகைப்படுறது இந்த ரசத்வனிங்கிறது அதுல பாவம் அப்படின்னு சொன்ன உடனே அதனுடைய பலவிதமான ஒரு அர்த்தங்களை இப்ப வந்து விசாரிக்க போறோம் அதுல சஞ்சாரிணஹ ஸ்லோகே பவதா படிதம் எது ரசநாத் आनंद संवलित ज्ञान संबंधात भावादयः अपि भावादयो अपि उपचारात् लक्षणया लक्षणया नम வந்து வெறும் ரசம் இல்ல பாவம் முதலியவைகளுக்கும் ரசத்துவம் प्राप्तவந்தி ரசமாக இருக்கும் தன்மையை அடைகின்றன சதே பாவாதயः சப்த நிர்திஷ்டாஹ பவந்தி அப்படினு சொல்லிட்டு அதுல ஆடவு பாவस्य स्वरूपம் நிரூபயன்னு இந்த காரிகையை சாஹித்ய சொல்றாரு சஞ்சாரி பாவங்கள் என்னென்ன சஞ்சாரி பாவங்கள் உண்டோ அது நம்பர் ஒன் அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னன்னா தேவாதி விஷயா ரதிஹி தேவன் ஒரு ஒரு தெய்வதத்தை குறித்து அல்லது ஆதிபதத்தினால தெய்வாதின்னு சொல்றதுனால தேவ முனிவர் குரு ஒரு நிருபா இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அனுராக விசேஷம் அந்த அனுராக விசேஷமும் பாவம்னு பேரு அவர்களிடத்துல இருக்கக்கூடிய ரதிகி ஆசைங்கிறது ஒரு சுவாமியை குறிச்சோ இல்ல ஒரு முனிவரை குறிச்சோ குருவை குறிச்சோ சாதுவை குறிச்சு இல்லன்னா ஒரு ராஜாவை குறிச்சு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆசைங்கிறது உங்களுக்கு பாவம்னு கூறப்படுகிறது உத்புத்த மாத்திரஹா ஸ்தாயி பாவா உத்புத்த மாத்திரஹாங்கிறது இது மூணாவது வெரைட்டி இந்த மூணாவது வெரைட்டி என்னன்னா உங்களுக்கு விபாவம் அனுபவங்கள் இருக்கு அதாவது அது பரிபுஷ்டி அடையல பரிபுஷ்டி அடைஞ்ச ஸ்தாயி பாவத்துக்கு தான் ரசம்னு பேர் பரிபுஷ்டி அடையாத வெறும் அந்த ரத்தியினுடைய உத்போதம் ஏற்பட்டது அப்படின்னா வெறும் ஞான மாத்திரம் இருந்ததுனால் அதற்கு வந்து பாவத்வனிங்கிறோம் ஒரு எக்ஸாம்பிள் அழகா எடுத்து கொடுத்திருக்காரு பிரிச்சு சோ இதுல வந்து இந்த மூணு ஸ்டெப்ஸையும் வந்து விவரிச்சு உங்களுக்கு மூணு பேராகிராஃப்ல கொடுத்திருக்காரு பிரதானானி சஞ்சாரிணஹா பாவ இதி அபிதீயதே இதி பாவக பிரதானானி ரச அபேக்ஷையா பிரதானேன பிரதீயம் நான் படிக்கிட்டேன் ஆ படிங்கோ प्रतीयमानाः संचारिणो निर्वेदादयोः व्यभिचारि भावोः भावो भावः इति प्रधान्याञ्चात् प्रतीयमानाः संचारि ஒரு டிலே வேற இருக்கு எனக்கு உங்களோட வாய்ஸ் கொஞ்ச நேரம் கேட்டு வருது கரெக்ட் சரி நீங்க படிங்க ஓகே பிரதீயமானாக சஞ்சாரிணா நிர்வேதாதயா விபிசாரி பாவாக பாவா இது சோ இதுல வந்து பிரதானமா இருக்கக்கூடிய விபிசாரி பாவங்கள் அதாவது ரசத்தை காட்டிலும் இந்த சஞ்சாரி பாவங்கள் பிரதானமாக தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல வந்து சிங்காரம் தெரியறதுக்கு பதில எனக்கு லஜ்ஜாங்கிற ஒரு இது தெரியறது இல்ல வேற ஏதாவது நிர்வேதகாங்கிறது தெரிஞ்சதுன்னா அதை வந்து பாவத்வனின்னு சொல்லிடுறோம் சோ பிராதான்யம் சார்ந்த நிராகாங்ஷ வாக்கிய வியங்கியத்துவம் ஏவ நிராகாங்ஷ வாக்கிய வியங்கியம்ங்கிறது வாக்கியத்துக்கு ஒரு ஆகாங்ஷா இல்லாத நிரபேட்சை உங்களுக்கு வந்து சென்டென்ஸ வந்து கன்சிடரே பண்ணாத
அதுல வந்து வியங்கியமா வெறும் சஜஸ்டடா இருக்கக்கூடியதை மாத்திரம் நம்ம துவனின்னு சொல்றோம். அதே தேவாதி விஷயக்கா சஞ்சாரிணா விசேஷணத்துவே அபி நித்திய நபும்சகத்துவ பக்ஷ ஆசிரயனேன பிரதானானி இத்தி நபும்சக நிர்தேசா ஜேயா. அதாவது இது எதுக்கு இந்த லைன்னா, சஞ்சாரி அப்படிங்கிற வேர்டு வந்து பாவகான்னு சொன்னா புல்லிங்கம், ஆனா சஞ்சாரிங்கிறது உங்களுக்கு நித்திய நபும்சகலிங்கம், அதனால அந்த இடத்துல விசேஷணமா போடுறத பிரதானானி சஞ்சாரினாக அப்படின்னுட்டு அதை நபும்சகமா போடுறாரு. திஸ் இஸ் ஜஸ்ட் அ கிராமட்டிக்கல் பாயிண்ட் தேர். இதுக்கும் நம்ம அலங்கார சாஸ்திரத்துக்கும் இது இல்ல. அடுத்தது தேவாதி விஷயா ரதிஹிங்கிற இடத்துல, அர்த்தாத் தேவாதி விஷயா அத்திர ஆதிபதே முனி குரு நிருபாதீனாம் பராமர்ஷா ரதிஹீன அனுராகம் அனுராக பரிபோஷம் நனீதாயா தத்பாவா. சோ இதுல வந்து வெறும் அந்த தேவ விஷயகமான ஒரு ரதி மாத்திரம் இருந்ததுன்னா அதற்கு வந்து நம்ம தேவ விஷயகமான ரத்தின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் மூணாவதுதான் உத்புத்த மாத்திரா ஞான ஞாத மாத்திரா நது விசிஷ்ய நிஷ்டிதா. நம்ம வந்து தீர்மானமா பர்டிகுலரா தீர்மானம் பண்ணி வைக்கிறது இல்ல. ஆவிர் பூத பாவா ந புனர் விபாவாதிபிகி பரிபுஷ்டா ஸ்தாயி. சோ விபாவம் ஆலம்பன விபாவம் உத்திபர விபாவம் அனுபவம் வியபிசாரி பாவங்கள் இவைகளினால அப்படியே பரிபோஷகம் அடைஞ்சு ஒரு ஸ்தாயி பாவம் மேலோங்கி அந்த மாதிரி வரல. இங்க எக்ஸாம்பிள் பாக்குறச்சு இன்னும் கிளியர் ஆயிடும் இது என்னன்னு. பாவத்துக்கு மூணு விதமான அர்த்தங்கள், பிரதானானி சஞ்சாரிணா சஞ்சாரிணா தேவ விஷயாரதிஹி அந்த மெட்டீரியல்ல வந்து மூணு இது போட்டிருக்கான் ரசவர்ஜிதா. இந்த அதுக்கு அந்த சார்ட்டுக்கு கீழே இருக்கிற பேராகிராஃப் உங்களுக்கு வந்து வெறும்னா அந்த கடைசியில உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கா அவ்வளவுதான், அதுல ஒண்ணும் பெரியது இல்ல. விபாவாதிபிஹி அபிவ்யக்த ரத்யாதயஹ சிதானந்த சமத்கார ரூபத்வேன பரிணதஹ ரசதாம் ஆபத்யதே. இத பலமுறை நம்ம பார்த்திருக்கோம் எப்படி ரசம் உண்டாகிறதுங்கிறது. இந்த இடத்துல அந்த மாதிரி வராததுனால வெறும் பாவத்வனி, அது உத்புத்த மாத்திரஹான்னு. ஓகே, சோ சஞ்சாரி பாவானாம் பிரதானத்துவம் இது ஸ்வசித்தாந்த அனுகூலம் பிராச்சீன மதம் உபன்யஸ்தி தர்ப்பணக்காரஹ. இந்த ஸ்லோகம் வந்து பிராச்சீன மதம், வேற யாரோ ஒருத்தர் முன்னாடி சொல்லிருக்கா இந்த ஸ்லோகத்தை, அத வந்து இங்க எடுத்து நமக்கு காமிக்கிறார். என்னன்னா, ந பாவஹீனோ அஸ்தி ரசஹ ந பாவஹ ரசவர்ஜிதஹ பரஸ்பர கிருதா சித்திஹி அனயோகோ ரச பாவயோகோ. இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இது ஒரு கேள்வி மாதிரி வச்சுக்கணும். அதாவது ஒரு ஸ்லோகம் இருக்கு, பாவஹீனஹா ரசஹா நாஸ்தி. இப்போ பாவம் இல்லாமல் ஒரு ரசம்ங்கிறது இருக்க முடியாது, ரசம் இல்லாமல் பாவம்ங்கிறது இருக்க முடியாது. இவர் இங்க வந்து என்ன கேள்வி கேக்குறாருன்னா, ஒரு சஞ்சாரி பாவங்கள் மாத்திரம் இருக்கு, ரசமே கிடையாதுங்க, விபாவங்களும் இல்ல அனுபவங்களும் இல்லைன்னு எப்படி இருக்க முடியும், அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இஸ் நாட் கரெக்ட் இல்லையா அப்படிங்கிறார். அதற்குதான் இது வந்து பதில் மாதிரி, ந பாவஹீனோ அஸ்தி ரசஹா, பாவம் இல்லாமல் ரசம் இருக்க முடியாது, ந பாவஹா ரசவர்ஜிதஹா, ரசம் இல்லாமலும் ஒரு பாவம்ங்கிறது இருக்க முடியாது. அதாவது ஸ்ருங்காரம் முதலிய பாவங் முதலிய ரசங்கள் பாவைஹி அப்படின்னா, நிர்வேதாதி வியபிச்சாரி பாவைஹி ஹீனஹா ரஹிதஹா நாஸ்தி, அது இல்லாமல் இல்லை. தேஷாம் பாவானாம் ரசசிய பரிபோஷகத்துவேன ரசத்திற்கு பரிபோஷக ரூபமாக அதை வந்து போஷிக்கிற வகையில் நியத அபேட்சணியாது, டெஃபினட்டா அது தேவையாதான் இருக்கு நமக்கு ரசத்துக்கு. ரசத்துக்கு நிர்வேதம் முதலிய பாவங்கள் வேணும். ததா அவ்வாறு பாவமானது எப்படி என்னன்னா, நிர்வேதாதி வெபிச்சாரி பாவஹா அபி ரசவர்ஜிதா, அதாவது ஸ்ருங்காராதி ரச ரஹிதா நாஸ்தி. ஏன், ரச சாஹித்யேனைவ வெபிச்சாரி பாவானாம் அபி பரிபோஷா பவதி. ஒரு ஒரு வெபிச்சாரி பாவத்தை நம்ம சொல்றோம்னா, ஏதோ ஒரு ரசத்தை மனசுல வச்சுட்டு தானே அந்த கவி வந்து அந்த வெபிச்சாரி பாவத்தை வந்து வர்ணிச்சிருக்கணும். ஆமா,
ரசத்தை மனசுல வச்சுக்காத அவரால் வந்து திடீர்னு வெறும் நான் லஜ்ஜாவை வச்சிக்கிறேன் அப்படின்னா அந்த வெட்கம்ங்கிறது ஒரு நிர்வேதத்தினால உண்டான வெக்கமா இல்ல ஒரு பயத்தினால உண்டான வெக்கமா இல்ல இப்ப சிங்காரத்தினால உண்டாகிற வெக்கமாங்கிறது தெரியணும் இல்லையோ அந்த இடத்துல எல்லாத்துலயும் ஏன்னா வியபிசார பாவங்கள் 33 உங்களுக்கு ஒன்னும் பிரிச்சு இந்தந்த ரசத்துக்கு ஒன்லி தீஸ் த்ரீ தே ஆர் நாட் ஓவர்லாப்பிங்லாம் சொல்லலையே தே டூ ஓவர்லாப் அமங் அதர் ரசஸ் சோ அப்படி இருக்கிறச்சே கவி ஒரு 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 பாவத்தை எடுத்து வர்ணிக்கணும்னு இருந்ததுன்னா கம்பகாங்கிற ஒரு பாவத்தை எடுத்துட்டு இருக்காருன்னா அது வந்து நாயகனை தொட்டத்தினால நாயகனுடைய ஸ்பர்ஷம் ஏற்பட்டதுனால வரக்கூடிய ஒரு நடுக்கமா இல்ல ஒரு பிரதிநாயகனை பார்த்தா உடனே வர்ற நடுக்கமா சிம்மமூர்த்தியை பார்த்து அற்புதத்தினால வர்ற நடுக்கமா தெரியணுமே அது மனசுல இல்லாத அவர் வந்து அந்த பாவத்தை வர்ணிச்சிருக்க மாட்டார் அப்போதான் ஒரு புஷ்டி ஏற்படும் சும்மான நறுமணமா எழுதுறத விட ரசத்தை மனசுல வச்சுட்டு எழுதினாதான் அந்த பாவத்துக்கு ஒரு கோஷம் ஏற்படும் பூர்த்தி அடையும் ஆகையினால அனையோகோ ரச பாவையோகோ பரஸ்பர கிருதா அப்படின்னு அந்யோன்ய விகிதா சித்திகி இவைகள் ஒன்றுக்கொன்று உங்களுக்கு வந்து ஒண்ணு இன்னொன்னுத்த பரிபோஷணம் செய்யறது அப்படின்னு அதனால யோ அர்த்தா ஹிருதய சம்பாதி தஸ்ய பாவா ரசோத்பவா சரீரம் வியாபகேதேனா சுஷ்க காஷ்டம் இதாகுன்னா அது முன்னாடி சொல்லியிருக்காரு இந்த ஒரு அர்த்தம் வந்து ஹிருதய சம்பாதி ஹிருதயத்தோட ஒன்றி அந்த ஃப்ரீக்வன்சியில இருக்கும் அந்த பாவம் தஸ்ய பாவா அந்த அர்த்தத்துடைய பாவமானது ரச உத்பவா ரசத்தினால் உண்டாகிறது அது அப்படியே சரீரம் வியாபகதே சரீரம் பூர அது வியாபிச்சு இருக்கு எப்படின்னா காஷ்டம் அக்னினா இத அக்னி எப்படி ஒரு பொறி வந்து ஒரு காஞ்ச கட்ட மேல பட்டுதுன்னா அது எப்படி அந்த கட்டை பூரா வியாபிச்சு போயிடுமோ அது போல ஒரு அர்த்தம் படிச்சு நமக்கு மனசுல பட்டு கொடுத்துன்னா அது அப்படியே பூரிச்சு போய் உட்காந்துருது மனசுல ரைட்டா சோ ஏவம் பாவேன ரசகா பரிபுஷ்யதே பாவத்தினால ஒரு ரசமானது போஷிக்கப்படுகிறது ரசம் பாவத்தினால் போஷிக்கப்படுகிறது அதுதான் அபிப்பிராயம் கிரந்தாந்தரே அபி லிகிதம் வர்த்ததே யதா மரீச்சி கற்பூர சமீக்ஷாதி பிரபாணகே ந பார்த்தக்யம் பவேது ஸ்வாதஹா ததைவ ரசபாவயோஹோ பாவயோஹோ அந்த பிரபாணகம்ங்கிற வேர்ட் எங்கேயும் யூஸ் பண்ணிருக்காரு இதுலதான் சொல்லிருக்காரோ இந்த இடத்துல இல்ல வியாக்கியானத்துல இருந்து எடுத்து போடுறார் தட்ஸ் ஓகே மெட்டீரியல்ல இருந்தே படிச்சுன்னு வந்துடுறேன் மரீச்சின்னா மரீச்சன்னா இது கொஞ்சம் மிளகு போடுறோம் அதுக்கப்புறம் கற்பூரம் போடுறோம் இது எல்லாத்தையும் போட்டு ஏலக்காய் போடுறோம் வெல்லம் போடுறோம் ஜலத்தை விடுறோம் இது வந்து பானகமா மாறிடுறது அதுக்கு வந்து பார்த்தக்கியம் பவேது சுவாதகா அந்த சுவாதம் அதனுடைய டேஸ்ட்ங்கிறது பார்த்தக்கியம்னா பிருத்தக்துவம் கிடையாது வேறுபட்டதாக தெரியல எனக்கு இங்கே கூட்டு மிளகு தெரியற மாதிரி இருக்கு இது தனியா தெரியுது தனியா தெரியறதுன்னு இல்லையே எப்படி நம்ம வந்து சாம்பார்ல எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கொதிக்க விட்ட உடனே நமக்கு வந்து புளி தனியா நிக்கிறது மிளகா அப்படி தனியா நிக்கிறதுன்னு இல்லையோ இல்லையோ நன்னா கொதிக்க விட்டு நன்னா பண்ணோம்னா எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு ரசத்தை கொடுக்கறது நம்ம அது போல இந்த ரசம் பாவங்கள் எல்லாமே சோ ஏவம் பரதாதினா உக்த மார்க்கேன பாவஹீனா அஸ்திங்கிற அந்த மார்க்கத்துல சூக்மத்தையா ஆலோசனையா ரொம்ப நுணுக்கமா நம்ம ஆலோசனை செய்து பார்த்தோமே ஆனால் சூக்ம விசாரேன பரம விஸ்ராந்தி ஸ்தானேன இந்த பரம அது அதுதான் இந்த இந்த பேராகிராஃப் இருக்கே இதி உக்த திசா அப்படிங்கறதுதான் இப்ப வர்ணிக்கிறார் இதுதான் வந்து விவரிக்கிறார் சோ இதி உக்த திசா அப்படின்னா பரத முனிவர் கூறின மார்க்கத்தினால சூக்மத்தையா ஆலோசனையா பரமாலோசனையாங்கிறதுதான் வந்து சூக்மமா நம்ம நுணுக்கமா ஆலோசனை செய்தோமே ஆனால் பரம விஸ்ராந்தி ஸ்தானேன ரசேன அப்படின்னா என்ன ஸ்வ பரிபாக ஸ்வரூப பூதேன ரசேன ஸ்ருங்காராதினா சக ஏவ வர்த்தமானாக அபி ஸ்ருங்காரத்தோட இருந்த பொழுதிலும் இது என்னன்னா ஒரு ஒரு பிரித்தியனுக்கு கல்யாணம் நடக்கிறது
ராஜா இருக்கான், ராஜா பேலஸ்ல வேலை பாக்குற ஒரு ராயல் சர்வெண்ட், அவனுக்கு கல்யாணம் அன்னைக்கு. எல்லாரும் வந்திருக்கா, ராஜாவும் வந்திருக்காரு. ராஜாவுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு இல்ல, ராஜாவுக்கு உண்டான ஒரு ராயல் மரியாதைங்கிறது இருக்கத்தான் இருக்கு. ஆனா அன்னைக்கு கல்யாணம் என்னமோ அந்த வேலைக்காரனுக்கு, அவன் தான் அங்க ரசம் இருந்தா கூட பாவத்துக்கு முக்கியத்துவம் ஆயிடுறது அந்த ஸ்லோகத்துக்கு. ஓ சூப்பர். ராஜ அனுகதாக விவாக பிரவர்த்தாக பிரித்தியாக இவ, ராஜாவை பின்தொடர்ந்து வருகின்ற ஒரு வேலைக்காரன் ஒரு தொழிலாளிக்கு எப்படி வந்து பணியாளுக்கு வந்து எப்படி ஒரு கல்யாணம் நடக்கிறதோ அந்த இடத்துல என்னாகும், ராஜா அனுகத பிரித்திய அப்ராதான்யே அபி, அவனுக்கு பிராதான்யம் கிடையாது ராஜாவை பின்தொடர்ந்து வர்ற ஒரு பணியாளுக்கு. ஆனால் அவனுடைய விவாகம் என்ன ஆயிடுது, அவனுக்கு ஸ்ரீக ஆரோகணம், அவனுக்கு ஒரு பல்லக்கு வருது. அங்க ராஜாவுக்கு தனி பல்லக்கு இல்லையே, இவனுக்கும் ஒரு பல்லக்கு வருது. உன்னத ஆசன உபவேசனம், ஒரு ரொம்ப உயரக்கூடிய ஒரு ஆசனத்தை கொடுத்து இதெல்லாம் பண்ற மாதிரி தாத்காலிக பிராதான்ய அபிவ்யக்தி, அந்த காலத்துக்கு உண்டான ஒரு அடுத்த நாள் வந்தா திருப்பி அவன் பணியாள் தான், அந்த ஒரு டெம்பரரி அவனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி தத்வது ஆபாதத மேலோட்டமாக எத்திர பிராதான்யேன அபிவியக்தாக வியபிசாரிணா பாவாக, மேலோட்டமாக எந்த இடத்துல உங்களுக்கு வந்து சஞ்சாரி பாவங்களுக்கு வந்து ஒரு பிராதான்யம் இருக்கோ, அதாவது எங்க தேவ முனி குரு நிருபாதி விஷயா ரதிஹி. மேலும் அடுத்தது உத்புத்த மாத்திராக, விரும்பின அந்த ஒரு ஸ்தாயி பாவம் மாத்திரம் நமக்கு வந்து அவரை பளிச்சுன ஒரு க்ஷணம் தெரியுது. அந்த இடத்துல விபாவாதிபிகி அபரிபுஷ்டதையா, விபாவம் அனுபவம் எல்லாம் வந்து அப்படியே சேர்ந்து அதை வந்து பண்ணல, இன்னும் ரசரூபமா ஆகல, அப்படி இல்லாமல் இருக்கக்கூடிய பாவங்கள் அந்த பாவசப்த வாட்சியாக பாவசப்தேன பிரதிபாத்தியாக பவந்தி. நல்ல எக்ஸாம்பிள் அது. சோ அயம் பாவஹ ராஜ்ஞஹ கஸ்யசித் பிரத்யஸ்ய விவாஹே ராஜா சமாகதஹ அபி தத்ர பரிணேதுஹ பிரத்யஸ்யைவ பிராதான்யம் பவதி. பரிணேதுஹனா கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற, கல்யாணத்துக்காக நிக்கிற அந்த பிரத்யனுக்கு தானே பிராதான்யம் இருக்கும். ஸ்வே அபி ராஜ்ஞஹ, ராஜாவுக்கு ஆளுமை இருந்தா கூட தத்ரன பிராதான்யம் அந்த ஸ்தலத்துல அவருக்கு பிராதான்யம் கிடையாது. விபாவம் முதலியவைகள்னால போஷிக்கப்படல, அவைகளுக்கு ஒரு பூர்த்தி அடையல, ஆகையினால பிராதான்யம் வரல அந்த இடத்துல. ஆனா ரசம் இருக்கு இல்லன்னு சொல்ல முடியாது. இதுல வந்து மூணு பாவத்தினுடைய மூணு அர்த்தங்கள் சொன்னாரா, அதுல வந்து ஃபர்ஸ்ட் அர்த்தம் என்ன, பிரதானமா இருக்கக்கூடிய சஞ்சாரி பாவம் தத்ர வியபிசாரி யதா, அந்த எந்த இடத்துல வந்து சஞ்சாரி பாவம் அதாவது வியபிசாரி பாவங்கள் வந்து எந்த இடத்துல ஒரு மேலோங்கி இருக்கோ பிரதானமா இருக்கோ அந்த ஸ்தலத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றார். ஏமம் வாந்தினி தேவர்ஷோ பார்ஷ்வே விபுர அதோமுகி லீலா கமல பத்ராணி கணயாமாச பார்வதி. நாரதர் குமாரசம்பவஸ்ய ஷஷ்ட சர்க்கஸ்ய உதாரணம் ஏதத், ஆறாவது சர்க்கத்துல வரக்கூடிய ஸ்லோகம் இது. தேவரிஷினா அங்கிரசா, அங்கிரஸ் தான் வர்றாரா, நான் நாரதர்னு நினைச்சிட்டு இருந்தேன். அங்கிரஸ் வந்து ஹிமாலய சந்நிதோ ஹிமவான் பக்கத்துல நிக்கிற சிவேன சக பார்வத்தியாக விவாகசிய பிரசங்கா உத்தாபித்தே, பிரசங்கே உத்தாபித்தே. இந்த இடத்துல வந்து அங்கிரஸ் வந்து இவருக்கு பதில வந்து பேசுறாரு, சிவனை ரெப்ரசென்ட் பண்ணி பொண்ணு கேட்கணுமோ இல்லையோ, அதனால சாட்சாத் சப்தரிஷிகள்ல ஒருத்தரான அங்கிரஸ் மகர்ஷி என்ற வந்து பேசுறாரு. ஏழு சப்தரிஷிகளும் வரா, அதுல அங்கிரஸ் பேசுறாரு, உங்க பொண்ணு நீங்க வந்து சிவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு பொண்ணு கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறச்சு. ஏவம் பாதினி தேவரிஷம் ஆறு, அந்த தேவரிஷியான அங்கிரஸ் பேசின பொழுது நான் ஆறதுன்னு இத்தனை நாள்
எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்திருக்கேன். பிதுஹோ பார்ஷ்வே, அப்பா பக்கத்துல நிக்கிற அதோமுகி, தலையை குனிந்தவாறு இருக்கக்கூடிய பார்வதி, லீலா கமல பத்ராணி, விளையாட்டா கையில வந்து சும்மா அந்த புஷ்பத்தை வச்சு விளையாடிட்டு இருப்பாளோ இல்லையோ, அதுல இருக்கிற எதழ்களை எண்ண ஆரம்பிச்சாலாம். ஒண்ணு ரெண்டுன்னு அவ தலையை குனிஞ்சுட்டு அவ எண்ண ஆரம்பிச்சான். பாருங்க அதுல வந்து அது பக்கத்து அதுல என்ன அப்படின்னா, தனக்கு மனசுல இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை வந்து அவ மறக்கிறான். கோபனம் லஜ்ஜாயாக கோபனம் வெக்கம் வந்துருத்து, அந்த வெக்கத்தை மறைக்கிறதுக்காக வேறு ஒரு காரியத்தை செய்ய செய்கிறாள். அது என்னன்னா அவஹித்தான ஒரு இது. அடுத்த பேரகிராஃப் பார்த்தோம்னா லஜ்ஜாயாக கோபனம் அவஹித்தா இது உச்சியதே. அத்த சிவப்பிரசங்க ஜாத ஹர்ஷ சூச்சகசிய, பரமசிவன் பத்தி பேசுற அந்த கான்டெக்ஸ்ட்ல இவளுக்கு சந்தோஷம் ஏற்பட்டுடுது, அதனால முக ராகாதேகே, முகம் வந்து வேற அப்படியே நல்ல ரெட்டா இருக்கும் அவளுக்கு. லஜ்ஜையா பக்கத்தினால என்ன பண்றா, கோபனேன அதை வந்து மறைக்கணுங்கிறதுக்காக முகத்தை திருப்பிக்கிறா கீழே. இந்த இடத்துல அவஹித்தாங்கிற விபச்சாரி பாவம் இதுதான். ஆத்ம கோபனம்ங்கிறதுதான் அவஹித்தா, ஆர் லஜ்ஜா கோபனம். சோ அவஹித்தா நாம அதோமுக வியங்கிய லஜ்ஜையா ஹேதுனா தன்னுடைய முகத்தை கீழே திருப்பி, அதனால வெங்கியமா என்ன தெரியறதுன்னா நமக்கு வந்து இட் இஸ் சஜஸ்டட், எங்கேயுமே இந்த ஸ்லோகத்துல லஜ்ஜாங்கிறது போடல, ஆனா நமக்கு உடனே தெரியுது முகத்து கீழே பார்த்துட்டு அவ வந்து என்ன ஆரம்பிச்சா என்ன இருந்தோ வைக்கப்படுறான், சந்தோஷமா இருக்கு. மத்தவாளுக்கு தெரியக்கூடாதுன்னு தோன்றது அவளுக்கு, எப்படியோ மரங்கள் தெரியும். ஆனா அதுல பெரிய உங்களுக்கு வந்து சிவனுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து இட் இஸ் சுங்காரத்தினுடைய ஒரு பேஸ் அங்க இருக்கு உங்களுக்கு இல்லையா. ஆனா சிங்காரம் வந்து அவ்வளவு பளிச்சுன்னு இல்ல, லஜ்ஜாங்கிறதுதான் பளிச்சுன்னு இருக்கு உங்களுக்கு. சோ லீலா கமல பத்ல கணன ரூப வியாபார ஆசக்தியா, ஆசக்தியான ஈடுபாடு. லீலா கமலம் அந்த விளையாட்டாக கையில வச்சுருக்கிற தாமரை பூவை, பத்ர கணனம் எதழ்களை எண்ணுவதுங்கிற ஒரு வியாபாரம் இருக்கே ஒரு செயல், அதில் ஆசக்தியா அதில் ஈடுபாடு இருக்கிற காரணத்தினால ஜடிதி பிரதீயதே, அது என்னத்தனா உடனே நமக்கு வந்து அந்த அந்த அவஹித்தாங்கிற ஒரு பாவம் நமக்கு தெரியுது. சியாக ஏவ பிரதானத்துவம், அந்த அவஹித்தாயாக ஏவ பிரதானத்துவம் அத்த விபாவாதீனாம் அபரிஸ்புட்டதையா, விபாவங்கள்லாம் இங்க வந்து ஸ்புடமாக இல்லாத காரணத்தினால ஸ்ருங்கார ரசஸ்ய அப்பிரதானம், ராஜா மாதிரி ஷிங்கார ரசத்துக்கு இங்க பிரதானம் கிடையாது, நிருத்தியனான அவஹித்தாக்கு தான் இங்க வந்து பிரதானம். அதனால சஞ்சாரி பாவசிய பிராதான்யாது அத்த பாவகா பூதி. சரியா, அவஹித்தான அவஹித்தாதான் ஆத்ம கோபனம் அவஹித்தா, தன்னை மறைச்சுக்கிறது லட்சண காரணமாக தன்னை மறைச்சுக்கிறது அப்படி. அடுத்தது வந்து தேவ விஷயகமான ரதி, அதுக்கு வந்து ஆக்சுவலி இது நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். எது இந்த இந்த ஸ்லோகம், பாப்பா அவர் வந்து பொன் கேட்க வரும்போது பின்னாடி நின்னுண்டே அப்பாக்கு பின்னாடி இப்படி இல்ல. இந்த மூணு பாவங்களினுடைய மூணு அர்த்தங்கள் சொன்னதுல ஃபர்ஸ்ட் வந்து பிரதான சஞ்சாரி பாவம், அடுத்தது வந்து தேவ விஷயக்க ரதி, தேவ விஷய தேவாதி விஷயகம் இடத்துல மூணு வகை, தேவ விஷயகரதி முனி விஷயகரதி நிருப விஷயகரதின்னு மூணு வரப்போறது அதுக்குள்ளேயே அந்த ரெண்டாவதுலயே. சோ அதுல எக்ஸாம்பிள் இப்ப முகுந்த மாலையில இருந்து எடுக்கிறார், திவிவா புவிவா மமாஸ்து வாசஹா நரகேவா நரகாந்தே பிரகாமம் அவதீரித சாரதார விந்தோ சரணோ தே மரணேபி சிந்தையாமி. மம வாசகா என்னுடைய வாசமானது, ஹே நரகாந்தக நரகாசுரனை கொன்னவனே, ஒரு பக்தன் ஹரிய பார்த்து பிரார்த்தனை பண்றது நரகாசுரனை கொன்னவனே, அந்தகனா நாசகான்னு அர்த்தம். சோ நரகாசுரனை கொன்னவனே என் மம வாசகா என்னுடைய வாசமானது பிரகாமம், எங்க வேணாலும் இருந்துட்டு போட்டோம், எங்க திவி ஸ்வர்கத்துல இருக்கட்டும் புவி பிருத்திவியில இருக்கட்டும் நரகேவா நரகத்துல வேணாலும் இருக்கட்டும் எனக்கு கவலை இல்லை, மூணு உலகத்துல எங்க வேணாலும் இருந்துட்டோம். ஆனா கேட்டுக்கிறது என்ன, இங்க
தே சரணம் மரணே அபி சிந்தையாமி. உன்னுடைய அந்த அவதீரித சாரத அரவிந்தம், அந்த சரத்காலத்து அரவிந்தம் தாமரை பூவை கூட அவதீரித்த திரஸ்காரம் செய்யக்கூடிய, அதை விட வசத்தியான ஒரு அழகை கொண்ட உன்னுடைய இருக்க திருவடிகள் இருக்க சரணம், அவைகள் அதை நான் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். எங்க மரணே அபி, எனக்கு அந்த காலே அபி, எனக்கு உன்னுடைய திருவடிகள் தான் ஞாபகம் வரணும் அப்படிங்கிற இதுல அந்த அண்ணா அப்போதைக்கு இப்போதே சொல்லிவிட்டேன் பாரு. இப்ப நான் வந்து நான் இப்ப உனக்கு ஸ்தோத்திரம் பண்றதெல்லாம் என்னன்னா, அந்த காலத்துல வந்து நீ எனக்கு நினைவுக்கு வரணும், அதனாலதான் சுப்பிரமணிய வசங்கத்திலயும் வரும் அது மாதிரி மாபைரித்தித்வம் அப்படின்பாரு. மயூர ஆரோக்கிய மாபைரித்தித்வம் பாரு. புரசக்தி பாணே மமாயாகி சீக்கிரம். ஆமா, கிருதாந்தேஷு தூதேஷு சண்டேஷு கோபாத் தகச்சிந்தீதி பிந்தீதி மாம் தர்ஜயத். என்ன பயமுறுத்துவா? அது மயூரம் சமாளிக்க மாபைரித்தம். ஆமா, அந்த மயில் மேல அது அவர் எப்படி அவர் அது வந்து எவ்வளவு